ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ட்ரோனோட கண்ட்ரோலரை வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா KK 2.1.5 மெயின் போர்டு. ஸோ இந்த போர்டில் நீங்கள் ஆன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் மெசேஜஸ் வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆன் பண்ணுறீங்கன்னா இந்த எரர் அதில் ஷோ ஆகும். ஸோ இந்த எரரை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த ட்ரோன் கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா ஒரு எரர் என்ன காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் லெவல் இஸ் ஆஃப் அப்படின்னு ஃபஸ்ட்டு எரர் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு எரரை எப்படி முதல்ல ரெக்டிஃபை பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா மெயின் மெனுக்குள்ளே போகணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெயின் மெனுக்குள்ளே போயிட்டதுக்கப்புறம் ஸோ இதுதான் மெயின் மெனு. இந்த மெயின் மெனுவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், மோட் செட்டிங்ஸ்ன்னு இருக்குங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் என்டர் கொடுக்கணும். ஸோ என்டர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டெஸ்ட் ஆக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஆக்சிலரின்னு சூஸ் ஆகிருக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டிக் ஆல்வேஸ். ஸோ ஆல்வேஸில் வச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு வாட்டி ட்ரோன் ஆன் ஆகும்போதும் அது வந்து செல்ஃப் லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளை ஆகும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.